நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் சத்தம் இல்லாமல் தீயை மூட்டிவிடுகிறார் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பிஆர்சி பணிமனை அருகே அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆர் பி உதயகுமார் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஆர் பி உதயகுமார், திமுகவில் ஜூனியர் சீனியர் எனும் தீயை சத்தமில்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் பற்ற வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என ரஜினிகாந்த் எவ்வளவு அடுக்குமொழியில் பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு எரிமலையாக புகைந்து கொண்டிருப்பதாகவும் அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் எனவும் கூறினார். மேலும் திமுக தொண்டர்கள் மனதில் அனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் காட்டு தீயை அணைக்க முடியாது எனவும் தெரிவித்தார். நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று நீங்கள் அடுக்கு மொழியிலே பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு எரிமலையாக போய்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது வெடிக்குமோ என்று இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அதை அணைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். வைரமுத்து இந்த வண்டி மைந்தர் அவரும் முயற்சி செய்திருக்கிறார், முதல்வரும் முயற்சி செய்திருக்கிறார், சம்பந்தப்பட்ட இருவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் காட்டுத்தீயை அவ்வளவு எளிதாக பற்ற வைத்த காட்டுத்தீயை அவ்வளவு எளிதாக அணைத்துவிட முடியாது என்பதற்காக அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.